கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்தியாவுடைய டி ட்வெண்ட்டி டீமுக்கு கேப்டன் ஆயிருக்காரு ரோஹித் சர்மா. இந்த முடிவு சரியா தவறா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நெருங்குற நேரத்துல ரோஹித் சர்மாவை இந்தியாவுடைய கேப்டன் ஆக்கியிருக்காங்க பிசிசி. இது பல பேரை ஆச்சரியப்படுத்திருக்கு. இந்தியன் கிரிக்கெட் டீம் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் எழுப்பியிருக்கு. இல்லனா ரோஹித் சர்மா கேப்டன் ஆக்கினது மூலமா இந்தியன் டீம் ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வருது. கிட்டத்தட்ட 14 மாசங்களுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா இந்தியாவுடைய டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ஸ்குவாட்ல ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அப்படி பார்த்தா ஒரு வருடத்துக்கு மேல அவர் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ஃபார்மட்ல விளையாடல. கடைசியாக அவர் விளையாடினது 2022 T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல் இங்கிலாந்து கூட. இப்படி இருக்கும்போது பல மாசங்களுக்கு அப்புறமா இந்த இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் சீரீஸில் உள்ளே வந்திருக்காரு ரோஹித் சர்மா. இதுலேருந்து ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரியுது. 5 மாசங்களில் 2024 T20 வேர்ல்டு கப் வரப்போகுது. அதில் ரோஹித் சர்மா இந்தியன் டீமுடைய கேப்டன் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு அவர் போட்டியாளராக இருக்க போகிறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் 2022 அப்புறமா ஏன் ரோஹித் சர்மா டி ட்வெண்ட்டி ஃபார்மட்குள்ளேயே வரல அப்படின்னா சிம்பிளான விஷயம்தான். ஒன்று, முக்கியமான கீ பிளேயர்ஸ் எல்லோருமே ஓடிய வேர்ல்டு கப்புக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. இன்னொன்று, டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்காகவே ஒரு யங் டீமை பிசிசி உருவாக்குனாங்க. அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மனசில் வச்சுக்கிட்டே பல டி ட்வெண்ட்டி சீரீஸில் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்தியன் டீம் கிளம்புறாங்கனாங்க. அதன் காரணமாக தான் ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேஎல் ராகுல் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ஃபார்மட்குள்ளேயே வரல. ஆனால் இப்போ இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் டி ட்வெண்ட்டி சீரீஸில் வேற வழியே இல்லாமல் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் வந்திருக்காரு. இதில் ரோஹித் சர்மா எதுக்கு கேப்டன் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் ரெண்டு காரணங்கள் இருக்குது. கேப்டன்சிக்கு உண்டான ரெண்டு போட்டியாளர்களுமே இன்ஜுரி ஆயிட்டாங்க. அதில் ஒருத்தவர் ஹர்திக் பாண்டியா, இன்னொருத்தர் வைஸ் கேப்டனான சூரியகுமார் யாதவ். இப்போ இந்த ரெண்டு பேருமே டீமில் இல்லாத காரணத்தால் வேற யார் பெஸ்ட்டான கேப்டன் அப்படின்னு தேடிருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ வேற வழியே இல்லாமல் ரோஹித் சர்மா தான் வர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. சரி, ரோஹித் சர்மா வந்ததால் இந்தியன் டீம் ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் ஆகிட்டாங்களா அப்படின்னா அது கன்ஃபார்மாக இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா ரோஹித் மற்றும் கோலி ரெண்டு பேருமே தங்களுடைய கிரிக்கெட் கரியரோட எண்டில் இருக்காங்க. இதை விட பெர்ஃபெக்டான ஒரு சென்ட் ஆஃப் அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஆக்சுவலாக ஓடிய வேர்ல்டு கப்லேயே ரோஹித் சர்மாவுக்கு ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கிடச்சிருக்கணும். அந்தளவுக்கு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். இது எல்லாத்த விட கேப்டன்சியும் சூப்பராக பண்ணார். ஆனால் கடைசி டைமில் ஆஸ்திரேலியா கிட்ட போய் ஃபைனலில் தோத்துட்டாங்க. ஸோ இப்போ ஹர்திக் பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேருமே இன்ஜுரியான காரணத்தால் ரோஹித் சர்மா மறுபடியும் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ஃபார்மட்குள்ளே ரிட்டர்ன் ஆயிருக்காரு. இப்போதைக்கு ரோஹித் சர்மா நல்ல ஃபார்மில் இருக்காரு. இது எல்லாத்த விட ஐபிஎல் 2024 வர உள்ளே வர போகிறாரு. அந்த ஐபிஎல் 2024 மும்பை இந்தியன்ஸுடைய கேப்டனாக இருக்க மாட்டார். அதனால் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஃபுல் பேட்டராக உள்ளே வருவார். இன்னும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு 5 மாசங்கள் தான் பாக்கி இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்தியன் டீமில் சில மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் மிகப்பெரிய மாற்றம் எதுவாக இருக்கும்னா வரப்போகிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ரோஹித் சர்மாவே கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியாவுடைய டி ட்வெண்ட்டி டீமுக்கு மறுபடியும் ரோஹித் சர்மாவை கேப்டன் ஆக்குனது சரியான முடிவா தவறான முடிவா அப்படின்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தம். மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.